மயூர் டிவி நிருபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மயூர் டிவியானது இன்று 19வது ஆண்டை துவக்க விழாவாக துவங்கி தன்னுடைய சேவை பணியை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் மயூர் டிவிக்கும் கிராமோதயத்திற்கும் நெருக்கமான உறவு உண்டு. சேவையின் அடிப்படையில் மயூர் டிவியினுடைய உரிமையாளர் எனது உற்ற நண்பர் ஆறுமணியனர் அவர்கள் மற்றும் மயூர் டிவியினுடைய ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து கொரோனா காலத்தில் கிராமோதயத்தோடு இணைந்தும் தனிப்பட்ட முறையிலும் கபசுர குடிநீர் வழங்குவது, விழிப்புணர்வை தொலைக்காட்சியின் வழியாக ஏற்படுத்துவது, துண்டு பிரசுரங்கள் வழங்குவது, அரசோடு இணைந்து சில சேவைகளை செய்வது, இப்படியெல்லாம் கொரோனா காலத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் வந்து அவங்களும் இடம்பெற்றாங்க. அதற்காக இந்த நேரத்தில் வந்து 19வது ஆண்டை தொடும் மயூர் டிவியினுடைய அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய கிராமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மயூர் டிவியினுடைய ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் நடுநிலையோடு இருப்பது, நடுநிலையோடு செய்தியை கொடுப்பது. நம்ம மாவட்டத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளிப்படையாக செய்தியை கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சம். இரண்டாவது வந்து நமது அரசு அறிவிக்கின்ற அனைத்து நல்ல திட்டங்களையும் உடனடியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அதிகாரிகளிடம் பேட்டி எடுப்பது அல்லது வந்து அரசனுடைய அறிக்கையை பின்பற்றுவது, இவைகளெல்லாம் சேர்த்து மக்களிடம் எடுத்து செல்வதில் மயூர் டிவி ஆற்றிய பங்கானது மிகவும் அற்புதமானது. அதோடு மட்டுமல்லாமல் மயூர் டிவியினுடைய உரிமையாளர் என்னுடைய உற்ற நண்பர் திரு ஆறுமணியனர் அவர்கள் மிகுந்த ஒரு பாராட்டுகளை தனிப்பட்ட முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான என்னை அழைத்து சொன்ன செய்தியான மரங்களை நடும் சேவை பணியை கிராமோதயம் செய்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை 9,26,362 மரங்களை நட்டு முடித்து விட்டோம். இந்த பங்களிப்பில் மயூர் டிவியினுடைய பணியாளர்களும் அதனுடைய உரிமையாளருமான என்னுடைய நண்பருமான ஆறுமுகநேயனார் அவருடைய பங்களிப்பு மிகச் சிறப்பானது. கொழுமடை, சிங்கம்பட்டி, கோபால சமுத்திரம் இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து மரங்களை நடும் பணியில் அவர் மிகுந்த எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவை செய்திருக்கிறார். மயூர் டிவி என்பது வந்து இன்று வந்து 19வது ஆண்டை அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் அவர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், சந்தித்த சவால்கள் இவைகள்லாம் மிகவும் ஒரு ஆச்சரியத்துக்குரியது. ஆனாலும் இப்போல விஷயங்களும் தாண்டி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு கம்பீரமாக நிற்பதை நினைக்கும் பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மயூர் டிவியானது இது இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் தெரிகின்ற ஒரு தொலைக்காட்சியாக மாறுவதில் சந்தேகமில்லை. அதோட இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மயூர் டிவியானது வளரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த மயூர் டிவியினுடைய உரிமையாளர், பணியாளர்கள், நேயர்கள் அனைவருக்கும் 19வது ஆண்டை விழாவை துவங்க உள்ள மயூர் டிவி நேயர்கள், உரிமையாளர், பணியாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை கிராமோதயத்தின் சார்பில் கிராமோதயத்தில் உள்ள 7,5 லட்சம் ஏழை எளிய மக்களின் சார்பில் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். டாக்டர் சுந்தரேசன், நிறுவனர், இயக்குனர், கிராமோதயம்.